வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கடந்த ஒரு காணொலியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை குறித்து சில தகவல்களை நான் வெளியிட்டிருந்தேன். அதற்கு பல நண்பர்கள் நான் வெளியிட்ட கருத்திற்கு ஒத்த கருத்தையே தங்களுடைய கருத்துகளாக பதிவிட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக நண்பர் ஒருவர் நமக்கு மின்னஞ்சலில் ஒரு நீண்ட கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்துக்களை அப்படியே நான் இந்த காணொலியில் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். முழுக்க முழுக்க அந்த நண்பர் நமக்கு அனுப்பிய அந்த மின்னஞ்சலின் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நான் என்னுடைய கருத்துக்களை வைக்கிறேன். நான் தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த காணொலிகளில் நீங்கள் ஈழம் சார்ந்த நகர்வுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். பல வலையொலிகளில் ஈழம் சார்ந்த நகர்வுகளை குறித்து பேசுகின்றவர்கள் பல உலக அரசியலை குறித்தோ அல்லது செய்தி ஊடகங்களாகவோ தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்கான களங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களை போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் ஈழம் சார்ந்த நகர்வுகளை குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு நன்றி. பல வலையொலிகளில் பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை உச்சத்தை இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற காரணத்தினால் உங்களுடைய வலையொலிகள் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களை நோக்கி மட்டும்தான் பயணித்து கொண்டிருக்கிறதா என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஆயினும் நீங்கள் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த நகர்வுகளை குறித்து பேசிக்கொண்டு இருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை குறித்து நேற்று நீங்கள் காணொலியில் சற்று விரிவாக பேசியிருந்தீர்கள். ஆயினும் அதனுள் சில கருத்துக்களை நீங்கள் பொதிந்து கொண்டு சென்றது போலத்தான் எனக்கு தென்பட்டது. ஈழ விடயத்தில் பல கட்டங்களில் ஈழத்தமிழர்கள் போராட்ட நகர்வுகளை எடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு தலைமைகள் அவர்களுக்கான களங்களை உருவாக்கி இருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை செல்வா அவர்கள் தன்னுடைய களத்தில் அறம் சார்ந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி ஈழ விடுதலைக்கான களத்தை அமைத்தார். அவர்தான் கடைசியில் சிங்களர்களுடைய அந்த வழிமுறைகளை பார்த்து அல்லது சிங்களர்கள் கொண்டிருந்த அந்த கொடூர மனப்பான்மைகளை பார்த்து தனி ஈழம்தான் நமக்கான நிரந்தர தீர்வு என்கின்ற பிரகடனத்தை செய்தார். அதன் பின்புதான் இளைஞர்கள் தங்களுடைய கைகளில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராட்ட களத்திற்குள் தங்களை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. இந்த கொடுமைகளை நீங்கள் செவிவழி செய்தியாகவோ அல்லது ஊடக செய்தியாகவோ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நாங்கள் நேரடியாக பார்த்தவர்கள். எங்களுடைய உடன் பிறப்புகள் சிங்களர்களால் வேட்டையாடப்படுகின்ற பொழுது எங்களுடைய கரங்கள் ஆயுதங்களை தூக்கியதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஆனாலும் எங்களுடைய போராட்டம் வெற்றியை நோக்கி செல்கின்ற பொழுது எங்களுடன் இருந்தவர்களே எங்கள் அழிவுக்கு வித்திட்டார்கள். அதில் அரசியல்வாதிகள் முக்கிய பங்கை கையில் எடுத்து கொண்டார்கள். இதில் மறுப்பு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாடுகளுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டு அவர்கள் ஈழப் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு இருந்தார்கள். இதை பல நண்பர்கள் தங்களுடைய கருத்துகளாக பதிவிட்டு கொண்டிருப்பதை நீங்கள் இணையங்களிலும் ஊடகங்களிலும் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்க்க தவறு இருந்தால் கண்டிப்பாக அவைகளையும் அந்த கருத்துகளையும் கையில் எடுத்து கொள்ளுங்கள். தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கவோ அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து சொல்வதற்கோ நான் இந்த மின்னஞ்சலை உங்களுக்கு அனுப்பவில்லை. அவர்கள் சராசரியான அரசியல்வாதிகள். அந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை மையப்படுத்தி கொண்டு அவர்கள் பயணிக்க கூடியவர்கள். அவர்களுக்கு எங்கு பச்சை மரங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் போய் இளைப்பாறுவதற்கு இடம் கிடைக்குமா என்று பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இரத்த வியர்வையில் இருக்கக்கூடிய அல்லது கண்ணீரில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை பற்றி அவர்களுக்கு தெளிவாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவேதான் இன்று வரை எங்களுடைய உறவுகள் வானம் பார்த்து இருக்கக்கூடிய விவசாயி போல ஒவ்வொரு நிமிடமும் விடிவு எந்த பக்கத்தில் இருந்து வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள்
பார்த்தீர்கள் என்றால் அந்த இந்தோ பசிபிக் கடல் பகுதி எங்கள் மண்ணை ஒட்டி செல்லவில்லை என்றால் ஈழம் என்கின்ற எங்களுடைய போராட்டத்தை குறித்து பேசுவதற்கு உலகத்தில் ஒரு நாடு கூட வந்திருக்காது. இன்று இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் யார் ஆளுகை செய்வது என்கின்ற அந்த குறிக்கோளும் அந்த தேடலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று ஈழ விடயத்தை குறித்து பேசுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு 13வது சட்ட திருத்தத்தையோ அல்லதற்கு மேலான ஒரு சட்ட திருத்தத்தையோ உருவாக்குவதற்காக தமிழ் கட்சிகள் இணைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இங்கு நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷன் அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்தால் நாங்கள் அவர்களுடைய அபிலாசைகளை ஈழ மக்களின் அபிலாசைகளை தீர்ப்பதற்கான களத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று ஒரு கருத்தை வைத்திருந்தார். அப்பொழுதே எங்களுக்கு தெரியும் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான களத்தை இந்தியா கையில் எடுத்திருக்கிறது என்பது. அதுதான் இப்பொழுது அரங்கேறியிருக்கிறது. 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி இந்தியா தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தது. அந்த களத்திற்கு முதன் முதலாக அது தேடிய சூத்திரதாரி மாவை அவர்கள். ஆனால் மாவை அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின் அவர் அமைதியாகிவிட, இதனால் இந்த தமிழ் கட்சிகளை நம்மால் ஒருங்கிணைத்து விட முடியாது என்று அவர் அமைதியாகிவிடத்தான் அடைக்கலநாதன் அவர்கள் அந்த களத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். இன்று தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பின்னால் யார் இருக்கிறார் என்கின்ற கதையை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள் தன்னுடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு மனப்போக்கில் இந்தியா எடுத்திருக்க நகர்வுதான் இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு. இதில் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் வேறொரு சட்ட திருத்தம் இலங்கை ஆட்சியாளர்களால் உருவாக்கப்படும் என்று பேசிக்கொண்டு இருந்தவர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு களத்தை கொடுப்பதற்கும் உருவாக்குவதற்கும் களம் அமைத்ததில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முக்கிய பங்குண்டு என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு, அதாவது 2 மாதத்திற்கு முன்பாக அவர்கள் குறிப்பிட்டது இன்னொரு சட்டதிட்டம்தான் இலங்கை தமிழர்களுக்கான விடிவை தரும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது 13வது சட்ட திருத்தத்தில் தான் நமக்கான முடிவுகள் வரும் என்று சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் மாகாண உரிமை அல்லது தங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்களுடைய கோணங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஈழ விடயத்திற்காக முனைப்புடன் செயல்படக்கூடிய நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. எங்கோ ஒரு இடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகின்ற காரணத்தினால் ஈழ பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதற்கு பல இடங்களில் சுணக்கம் காட்டி விடுகிறார்கள். அந்த சுணக்கத்தின் வெளிப்பாடுதான் இன்று வரை ஈழத்தில் ஒரு விடிவு எழுதப்படாமலே இருந்து கொண்டு இருக்கின்றது. பலர் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இலங்கை பொருளாதார விடயத்தில் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது, விலைவாசி உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்று. இவைகளெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் மலையக தமிழர்களுக்கான வளர்ச்சிகளை நோக்கி இந்தியா தற்பொழுது 100,000 வீடுகளை அங்கு திறந்து வைத்திருக்கிறது. மலையக தமிழர்களுக்கான வளர்ச்சி களங்கள் அங்கு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளில் மட்டும் இந்தியாவும் சுணக்கம் காட்டுவதாகத்தான் எங்களுக்கு தென்படுகிறது. தற்பொழுது உள்ள சூழலில் ஈழம் சார்ந்த நகர்வுகளை குறித்து நான் பார்க்கின்ற வேளையில் இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொன்னான வாய்ப்பு. ஒரு பொன் முட்டையிடும் வாய்ப்பாகத்தான் இந்த தருணம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தருணத்தில் முட்டையை மட்டும் நம்பிக்கொண்டு வாத்தை கொலை செய்கின்ற நிகழ்வில்தான் தமிழ் கட்சிகள் பயணித்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது உள்ள சூழலில் அந்த பொன் வாத்தை காப்பாற்றிவிட்டால் காலம் முழுவதும் பொன் முட்டை இடுகின்ற ஒரு நிலைமை ஈழச் சொந்தங்களுக்கு, அல்ல பொன் முட்டை கிடைக்கக்கூடிய நிலைமை ஈழச் சொந்தங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலைமையை இன்றைய தமிழ் கட்சிகள்
கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த மின்னஞ்சலை நான் அனுப்பியிருக்கிறேன். நான் யார் மீதும் குறை சொல்லவில்லை. எங்களுடைய போராட்டம் 2009 அது நிறைவு பெற்று விட்டது என்பதுதான் என்னுடைய பணிவான ஒரு வார்த்தை. காரணம், அன்றைய சூழலில் எங்களுடைய தமிழ் மக்களையும் எங்களுடைய போராட்டத்திற்கும் நியாயமான ஆதரவுகளை உலக நாடுகள் வழங்கியிருந்தால், நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவீர்களே தமிழனுடைய கொடி ஐநா மன்றத்தில் பறக்கும் என்று, அந்த சம்பவம் ஒருவேளை அரங்கேறியிருக்கலாம். இப்பொழுதும் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு சராசரி குடிமகனாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இது நமக்கான காலம், தயவு செய்து நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்து விடாதீர்கள். ஈழத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக நினைத்து கொண்டு இந்த களத்தை கையிலெடுங்கள். அவைகள்தான் நமக்கான ஒரு சரியான வெற்றியை கொடுக்கும் என்கின்ற ரீதியில் அந்த நண்பர் குறிப்பிட்டிருந்தார். அதை நான் என்னுடைய தமிழில் நான் அதை இங்கு கருத்துக்களாக பதிவிட்டிருக்கின்றேன். அந்த நண்பரின் ஆதங்கத்தில், அந்த நண்பர் எழுதிய அந்த தகவலின் அடிப்படையில் உண்மையிலே நியாயங்கள் இருப்பதாகவே உணர முடிகிறது. இதனை தமிழ் சார்ந்த கட்சிகள் உணர்ந்து கொண்டால் நாளைய சமுதாயத்திற்கு அவர்கள் நல்லவைகளை செய்யலாம். நன்றியுடன், இன்பா.